ஓகே கன்சோல் இன்புட் சிஇன் ஸ்டேட்மெண்ட்டு ஸோ இந்த சி இனை பற்றி அடிக்கடி ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஸோ இப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் இருந்து பார்க்கும்போது இது எப்படி நமக்கு தெரியுது இது எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் ஸோ இங்கே பாருங்க கெட் ஒரு கேரக்டரை வாங்கணும் அப்படின்னா சி இன் டாட் கெட் யூஸ் பண்ணலாம் தென் பாருங்க ஒரு அரே இருக்குது கேரக்டர் அரைய இருக்குது எனக்கு ஒரு இன்புட் வாங்கணுன்னா என்ன பண்ணுறோம் சி இன் டாட் கெட் லைன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம் அது இல்லாமல் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சி ப்ளஸ் ப்ளஸில் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்ட்ரிங் இன்புட்டை டைரெக்டாக இந்த மாதிரி வாங்கிக்கலாம் கெட் லைன் ஆஃப் சி இன் ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணி நான் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இன்புட்டு வாங்கிக்கும் ஸோ இப்போது சில சாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த சீன பற்றி இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக ஐடியா கிடைக்கும் ஸோ இங்கே பாருங்கள் டபுள் ஒன் டபுள் ஜீரோ சி இன் சாம்பிள் ஸோ இதில் பாருங்கள் இது நம்ம ஏற்கனவே பண்ண தான் ஒரு இன்டீஜர் வாங்குகிறோம் சி இன் டபுள் கிரேட்டர் தேன் ஏ அப்போ ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் நம்ம அடிக்கிற நம்பர் போய் ஸ்டோர் ஆகிடும் அதே மாதிரி சி இன் சி ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் சியில் போய் ஸ்டோர் ஆகுது அடுத்தது பாருங்கள் ஒரு கேரக்டர் வாங்கினோம் நார்மலாகவே நமக்கு தெரியும் ஒரு இன்டீஜியர் அல்லது ஒரு டே ஒரு நம்பர் இன்புட் வாங்கினாவே நியூமரிக்க இன்புட் வாங்கினாவே இந்த பேக்ஸ்லேஸ் என் கேரக்டர் பஃபரில் போய் விழுந்துடும் அப்படின்னு பார்த்தோம் இந்த பஃபரில் இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரிங் இன்புட்டையோ இல்லை கேரக்டர் இன்புட்டையோ வாங்கினா அந்த பேக்ஸ்லேஸ் எண்ணுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிடுது ஸோ இது வந்து சி ப்ரோக்ராமிங்லேயும் அதுதான் இதுலேயும் அதே தான் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்க இக்னோர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க சிஇன்ல அப்போ என்ன ஆகுது சிஇன் டாட் இக்னோர்னு கொடுத்தோம் அப்படின்னம்னா ஸோ ஏற்கனவே பஃபரில் ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா அது என்ன பண்ணுது கிளியர் பண்ணிடுது இதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ரோக்ராமில் என்ன பண்ணோம் நேம் வாங்கும்போது முதல்ல ஒரு நேம் வாங்கினுச்சு ரெண்டாவது ஆளுனுடைய நேம் வாங்கும்போது ஸ்கிப் ஆச்சு அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் ஒரு கேரக்டர் டெம்பரரி கேரக்டர் கிரியேட் பண்ணி ஒரு கெட்லைன் போட்டோம் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் சிஇன்னு ஒரு மெம்பர் ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்னா அது என்ன பண்ணுது பஃபரில் இருக்கிறதுலாம் கிளியர் பண்ணி விட்டுடுது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு இன்புட்டை வாங்குகிறோம் தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எகெயின் ஒரு இக்னோர் கொடுக்குறோம் ஏன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்டர் அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு கேரக்டர் இன்புட் வாங்கும் அப்போ அந்த என்ட்ரு கேரக்டர் மறுபடியும் என்ன ஆகும் இருக்கும் அந்த பஃபரில் இருக்கிறத ரிவ் ரிமூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் இக்னோர் பண்ணுறோம் அப்புறம் ஒரு நேமை இன்புட் வாங்குகிறோம் ஸோ பாருங்கள் இது நம்ம ஏற்கனவே இந்த மெத்தடை பார்த்தது தான் ஒரு கேரக்டர் அறையை யூஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து எப்படி வாங்கலாம் இந்த மாதிரி இன்புட் வாங்கலாம் சி இன் டாட் கேட் லைன் இந்த கேரக்டர் அரேவனுடைய நேம் தென் இதனுடைய சைஸ் எவ்வளவோ அதை இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா நமக்கு இன்புட் வாங்கும் அவ்வளோதான் இது வந்து என் லைன் என்னென்னு தெரியும் நியூ லைன் மூவ் ஆகிறதுக்காக தென் அதுக்கப்புறம் அவன் என்ன இன்புட் வாங்கினாங்களோ அதை அவுட் புட்ல கொடுத்துருக்கு என்ன தெரியுதுனா சி இன் சி அவுட்டுங்கிறது எப்படி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்காக நமக்கு மல்டிபிள் பிளேஸ்ல உபயோகப்படுத்திக்கிறதுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்றது நமக்கு தெரியுது பாருங்க ஹியர் ஆர் யுவர் இன்புட் சம்மரி என்ன நேம் கொடுத்தோம் ராமு ஏ அப்படிங்கிற வேரியபிளில் தௌ தௌசண்ட் என்ட்ரி போட்டோம் சிங்கிற வேரியபுளுக்கு நைன் எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் த்ரீ தென் பிங்கிற வேரியபிளுக்கு ஏங்கிறது இன்புட்டாக கொடுத்தோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் மாஸ்டர் பண்ணிங்கன்னா டகடகடாகன்னு நமக்கு எங்கெங்கெல்லாம் இன்புட் எப்படி வேணும் அவுட்புட் எப்படி வேணுன்றதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராம் உங்களுக்கு காட்டுறேன் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இப்போ இருங்க ஸ்ட்ரிங் நம்ம கேர் அரேவாக டிக்ளேர் பண்ணுன்ற அவசியம் இல்லை ஸோ இந்த கேரக்டரை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கேரக்டர் அறைய பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டி இருக்கலாம் ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ எஸ் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன் அது என்ன டைப்பு ஸ்ட்ரிங் டைப்பு ஸோ இதுக்கு நம்ம இன்புட் வாங்கணும்னா கெட் லைன் ஆஃப் சி இன் கமா எஸ்ன்னு கொடுக்குறோம் அந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை கொடுத்துட்டோம் அப்படினம்னா இன்புட் வாங்கி எஸ் வேரியபுளை ஸ்டோர் பண்ணிடும் அதை இங்கே அவுட்புட் பண்ணுறோம் இப்போ பாருங்கள் ஸோ தேங்க்ஸ் ராமு அவ்வளோதான் ஸோ இந்த ப்ரோக்ராம்லாம் டவுன்லோட் பண்ணி ஒரு முறை பார்த்து புரிஞ்சுக்குங்க புரிஞ்சிக்கிட்டு நீங்களே ஒரு முறை பண்ணி பார்த்துட்டுங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சில சாம்பிள் ப்ரோக்ராம்ஸை கிளாஸ் ஓரியன்டாக நம்ம பண்ணி பார்க்க போகிறோம் ஏன்னா அந்த கிளாஸுங்கிறத நம்ம திரும்ப திரும்ப பண்ணும்போது தான் நமக்கு அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் அதனால் சில ப்ரோக்ராம்ஸை இப்போ பார்க்க போகிறோம் நீங்களும் பார்க்காமல் போட்டு பார்க்க போகிறீங்க ஸோ லெட்டஸ்ட் கோ டு த நெக்ஸ்ட் கிளாஸ் தேங்க்யூ